ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடக அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் கர்நாடக சட்டசபையிலே நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் அவர்கள் காவிரி குறுக்கே மேகதாடு அணை நிச்சயமாக நாங்கள் கட்டியே தீருவோம் என்று சொல்லியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சரும் இதே கருத்தை வலியுறுத்தினார். அதன் பிறகு ஒப்பந்தக்காரர்களை தேர்வு செய்வதற்காக ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக சமீபத்திலே 25 கோடி ரூபாய் அதற்காக நிதியும் ஒதுக்கியிருக்கின்றார்கள். இத்தனை திட்டங்களும் அறிவிப்புகளும் நடந்தும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவிரி நடுவர் மன்றம் 1991 அமைக்கப்பட்டு 90 அமைக்கப்பட்டு 91 இடைக்கால தீர்ப்பு கொடுத்தது. பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு கொடுத்தது. அந்த இறுதி தீர்ப்பில் முதல் மடை மாநிலம் ஏதாவது திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதை கடைமடை மாநிலம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அந்த இறுதி தீர்ப்பில் இருக்கிறது. அந்த இறுதி தீர்ப்பை 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 தான் அதற்கு அரசாணையாக அச்சடிக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு இன்னும் அமைக்கவில்லை. இதெல்லாம் தமிழக மக்களுக்கு அநீதி. இந்த காவிரியால் தமிழ்நாட்டிலே 5 கோடி பேர் குடிநீர் நம்பி இருக்கின்றார்கள், குடிப்பதற்கு தண்ணீர் நம்பி இருக்கின்றார்கள். 25 லட்சம் ஏக்கர் பாசனத்திற்கு தஞ்சையில் மட்டுமல்ல அங்கே வருகின்ற அந்த அத்துணை வழிகளிலும் அதை நம்பி இருக்கின்றார்கள். இந்த அணை மேகதாடு அணை அதை கட்டினால் 48 TMC தண்ணீர் கொள்முதல் இருக்கும். பிறகு காவிரி பாலைவனமாக மாறிவிடும். அதற்கு ஒரு உதாரணம் பாலாறு. பாலாறு ஒரு காலத்திலே பால் போன்ற ஆறாக இருந்தது. அதை குறுக்கே ஆந்திராவிலே 36 தடுப்பணைகள் கட்டினார்கள். கர்நாடகாவிலே 4 தடுப்பணைகள் கட்டி இன்றைக்கு பாலைவனமாக மாறிவிட்டது. அதே நிலைமைத்தான் காவிரியில் நடக்கும். இது சம்பந்தமாக நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். உமாபாரதி அந்த அம்மையாரை சந்திப்பதற்காக நேரம் வாங்கினேன். பிறகு அந்த அம்மையாருக்கு உடல்நலம் சரியில்லை என்று காரணத்தால் இந்த சந்திக்க முடியவில்லை. ஆனாலும் கடிதம் கொடுத்திருக்கின்றேன். அந்த அம்மையார் நேற்று முன்தினம் என்னிடம் தொடர்ந்து கொண்டு தொலைபேசியில் பேசினார், டெல்லிக்கு வாருங்கள், நிச்சயமாக என்னுடைய அதிகாரிகளை வைத்து அதை தீர்க்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்காக இது ஒரு அரசியல் பிரச்சனை கிடையாது, இது நம்முடைய உயிர் நாடி பிரச்சனை. இது அரசியலுக்காக இந்த போராட்டம் இல்லை, இது அரசியலும் ஆக்கக்கூடாது. எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு முதலமைச்சர் தலைமையிலே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து தலைவர்களையும் அழைத்து அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அழைத்து டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. தொடர்ந்து 4.5 மாதங்கள் ஆகியிருக்கின்றன. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. உடனடியாக நாளைக்கே சென்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு மூத்த வழக்கறிஞரை வைத்து அதை அங்கே மென்ஷன் செய்கவே அங்கே மென்ஷன் செய்தால் போதும், நிச்சயமாக அதற்கு ஒரு இடைக்கால தடையை கொடுப்பார்கள். வேறு வழி கிடையாது. ஆக இதை எதையும் செய்யாமல் இருக்கின்ற தமிழக அரசு போக்கு கண்டிக்கத்தக்கது. காரணம், தமிழக அரசுக்கு மக்களை பற்றியோ விவசாயிகள் பற்றியோ அந்த அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. இவர்கள் கவலை எல்லாம் பெங்களூரில் நடக்கின்ற அந்த சம்பவம் மட்டும், அதை பற்றி தான் இவர்களுக்கு கவலை. ஆக இவர்கள் கர்நாடக அரசு எதிர்த்து எந்த குரலும் எழுப்புவதும் கிடையாது.
அவர்கள் எதிர்த்து எந்த நடவடிக்கையும் செய்வதும் கிடையாது, செய்ய போவதும் கிடையாது. காரணம் அவர்களுக்கு கவனம் எல்லாம் கர்நாடகாவில் இருக்கின்ற அந்த வழக்கு, அவ்வளவுதான். அத்துணை கவனமும் அந்த வழக்கு தான். தமிழக அரசு இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது, முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பார்த்தால், முதலமைச்சர் யாகம் நடத்தி கொண்டிருக்கின்றார், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் கோவில் சுத்தி கொண்டிருக்கின்றார்கள், பால்குடம் ஏந்தி கொண்டிருக்கின்றார்கள், தீச்சட்டி ஏந்தி கொண்டிருக்கின்றார்கள், அங்க பிரதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நடைமுறையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் தமிழக அரசும் ஆட்சியாளர்களும் அமைச்சரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது நம்முடைய மிக மிக பெரிய பிரச்சனை. இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சனை. இரண்டு மாநில பிரச்சனை, இரண்டு மாநிலம் மட்டும் நான்கு மாநில பிரச்சனை நமக்கு, காவிரி பிரச்சனை. இது ஐயா அவர்கள் பல காலமாக இந்த அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சொல்லியிருக்கின்றார். உங்கள் தலைமையிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். கர்நாடகா பாருங்க, கர்நாடகாவில் இந்த பிரச்சனைக்காக எல்லா கட்சிக்காரனும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அனந்தகுமார் அவர் வீட்டில் ஒரு கூட்டம் நடக்குது டெல்லியில், அங்கே சதானந்த கவுடா போறாரு, காங்கிரஸ்ல இருந்து மல்லிகார்ஜுன் கார்கே போறாரு, காங்கிரஸ்ல இருந்து வீரப்ப மொய்லி போறாரு, அங்கே தேவகோடா கட்சியிலிருந்து போறாங்க, நிர்மலா சீதாராமன் போறாங்க, அம்மா போறாங்க, அவங்க கர்நாடகா ஆந்திராக்காரங்க, ஜாவேத்காரன் சுற்றுச்சூழல் அமைச்சர் அங்கே போய் சந்திக்கிறாங்க, ரகசிய கூட்டம் நடக்கு. கேரளாவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கே எதிரும் புதுருமா இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டெல்லாம் வெக்கக்கேடு, அவமானம், கேவலம். தமிழ்நாடு பிரச்சனையை பத்தி யாரும் பேசுவது கிடையாது. இவங்களுக்குள்ள அரசியல், இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. ஒற்றுமையா வாருங்கள், இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுங்கள். அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும். தமிழ்நாடு பிரச்சனை என்றால் எல்லாம் அரசியல் கட்சி ஒன்றாக வர வேண்டும். இது கௌரவம் பார்க்க கூடாது. காவிரியில தண்ணி வரல, ஆனா அந்த பாராட்டு விழா இந்த அம்மா நடத்தினாங்க. காவிரியில காவிரி தாயின்னு சொன்னாங்க, புண்ணியின் செல்வின்னு சொன்னாங்க. என்ன பிரயோஜனம், தண்ணி வந்துதாங்க? இல்ல, வரப்போறது கிடையாது. அந்த தண்ணி வரப்போறது மேகதாட்டுல அவன் கட்டிட்டானா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதற்கெல்லாம் யார் காரணம் பார்த்தா, இந்த ரெண்டு கட்சியிலும் தான் காரணம். முதல்ல அந்த கிருஷ்ணராயக சாகர் அணையை வந்து 35ல கட்டினாங்க. பிறகு 70ல இருந்து 74 வரைக்கும் மூன்று அணைகளை இந்த கர்நாடக அரசு கட்டியது. கபினியை கட்டினாங்க, ஹேமாவதி அணையை கட்டினாங்க, ஹாரங்கி அணை, மூணு அணையும் அங்கே கட்டினாங்க 70ல இருந்து 74 வரைக்கும். கலைஞர் முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கு நடவடிக்கை இவர் எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு பிரச்சனை கிடையாது, இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. ஆக இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இழந்து மீட்டு இழந்து இந்த ரெண்டு கட்சிகளும் தான் காரணம். ஆக தமிழக மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த வரணும். வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறுகின்ற விவசாய சங்கத்தின் முழு அழைப்பு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் இந்த முழு அழைப்பை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். முக்கியமாக தமிழக அரசும் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். தமிழக அரசு இந்த முழு அழைப்பிற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள், இல்லையெனில் நீங்கள் விவசாயிக்கு எதிரானவர்கள் என்று மக்கள் பார்ப்பார்கள். அது உண்மைதான். இந்த அம்மாவுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, அவங்கள பற்றி மட்டும்தான் கவலை. அதனால்தான் விவசாயிக்கு எதிரான அந்த நிலம் கையகப்படுத்துகின்ற சட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையாக எதிர்த்து அதிமுக சமீபத்தில் திடீரென்று நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது, ஆதரவாக வாக்கு கொடுத்திருக்கின்றார், வாக்கு அளித்திருக்கின்றார்கள். ஆக இதெல்லாம் எதற்காக என்று மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்நாடகம் நடக்கின்ற அந்த வழக்கு. ஆக அதை நினைக்காதீர்கள், தமிழ்நாடு உரிமைகளை பார்த்து நினையுங்கள். இது மிக மிக முக்கியமான பிரச்சனை இது. ஆக இதற்கு நிரந்தர தீர்வு அவன் கட்டக்கூடாதாங்க. அதற்கு நீங்கள் உச்ச நீதிமன்றம் போறீங்கள், பிரதமரை வலியுறுத்துங்கள். வலியுறுத்தணும், அழுத்தம் கொடுக்கணும், ஒரு முறை கிடையாது, தொடர்ந்து செய்யணும். காரணம் அங்கே கர்நாடகாவில் அடுத்தது பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார் பிஜேபி. அதனால்தான் அங்கே மத்தியில் கூட இன்னும் நடவடிக்கை எடுக்க போவது கிடையாது. அந்த அழுத்தம் திருப்பி திருப்பி கொடுத்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆக இந்த சூழல் மாற வேண்டும், இந்த அரசியல் சூழல் மாற வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வர வேண்டும் என்று கேட்கின்றேன். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழக அரசுடைய மெத்தனம் கடந்த ஆண்டு எங்களுடைய சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்தார். நெடுஞ்சாலையில் உள்ள அத்தனை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு கொடுத்தது. உடனடியாக தமிழக அரசு இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று
தமிழக அரசு உடனடியாக ஒரு நாளும் தாமதம் செய்யவில்லை. அடுத்த நாள் காலையில சுப்ரீம் கோர்ட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாளும் தாமதம் பண்ணல. அடுத்த நாள் சாராயத்துக்கு இருக்கின்ற அந்த அவசியம் காவிரி தீவனங்களுக்கு இல்லையே. இதுதான் கேவலம். இன்னைக்கு 4.5 மாசம் ஆகுது, ஏதோ வழக்கு போட்டுட்டோம் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்க. ஆக என்ன நடக்க போறது கிடையாது, போய் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு சீனியர் அட்வொகேட் நாளைக்கு காலையில மென்ஷன் பண்ணுங்க, சொல்லுங்க கர்நாடகால 25 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, கன்சல்டன்ட் நியமனம் பண்ணிட்டாங்க, சட்டசபையில பேசியிருக்கிறாங்க, முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் பேசிட்டு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நாங்க கட்டியே ஆகுவோம் தீர்வோம், எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை பத்தி கவலை கிடையாது, தமிழ்நாடு பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கர்நாடகாவில. இதை பத்தி எல்லாம் நீங்க உச்ச நீதிமன்றத்துல நீங்க மென்ஷன் பண்ணுங்க, சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு தடை கொடுப்பாரு. ஆக இதெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் நாடாளுமன்றத்தில் பேசுறப்போ சம்பந்தம் பேசுறப்போ கர்நாடகாவில் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்த்தாங்க, எழுந்து சட்டம் போட்டு எதிர்த்தாங்க, நம்ம ஆளுங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. ஆக இந்த தலையெழுத்து மாற வேண்டும். நிச்சயமாக அடுத்த ஆண்டு 2014 மாற இருக்கிறது, அது உறுதி. 2014 ஆட்சி மாற்றம் மட்டும் இல்ல, அரசியல் மாற்றம் மட்டும் இல்ல, அரசியல் கலாச்சார மாற்றம் நடக்க இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா வித்தியாசமான அரசியல், வித்தியாசமான ஆட்சியை எங்களால் கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு எங்களால் மட்டும்தான் முடியும். 50 ஆண்டு கால தேக்க நிலை இங்கு இருக்கிறது, அரசியல் தேக்க நிலை. தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள் என்ற இந்த கட்சியின் 50 ஆண்டு காலம் எதுவும் செய்யாமல் தமிழ் மக்களை சோமேறியாக்கி, தமிழர்களை குடிகாரனாக்கி, நம்முடைய உரிமைகள் எல்லாம் இழந்து விட்டோம். கச்சத்தீவை இழந்து விட்டோம். முல்லை பெரியார் இப்ப ஏதோ கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு, பாலாறு முடிஞ்சு போச்சு, காவேரி முடிகிற நிலைமை இருக்குது. இவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவங்கள மட்டும்தான் கவலை. ஆக இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் முதலமைச்சர், அவர் முதலமைச்சராக அவரே கருதல, பிறகு அதிகாரிகள் அவர் எப்படி மதிப்பார்கள்? இப்படி ஒரு நிலைமை, மிக மிக மோசமான நிலைமை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் ஒரு முடிவு. அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டுங்கள். இது அரசியல் பார்க்காதீர்கள், கௌரவம் பார்க்காதீர்கள். எல்லோரும் கூட்டி சென்னை டெல்லிக்கு அங்கே அழைத்து பிரதமரை ஒரு முறை கிடையாது பல முறை வலியுறுத்தி அங்கே அழுத்தம் கொடுத்து, மேலும் உச்ச நீதிமன்றத்திலே நாளைக்கு அங்கே மூத்த வழக்கறிஞர் இந்த அம்மா கேசுக்கு மட்டும் பாலியின் அறிமுறையில இருந்து எல்லாம் கூப்பிட்டு போறாங்க சுப்ரீம் கோர்ட்ல, இந்த அம்மாவுக்கு பிணை பெயில் கொடுக்கறதுக்காக. ஏன் தமிழ்நாடு பிரச்சனைக்கு அங்க கூட்டிட்டு போறது? நம்முடைய குரு அவர் என்ன செய்யல, 3 NSA போட்டாங்க போன வருஷம். அதுக்கு KTS துளசின்னு ஒருத்தர் நியமனம் பண்ணாங்க, டெல்லியில இருந்து வர வச்சாங்க. எதுக்குன்னா NSA ல விடுவிக்க கூடாதுன்னு. ஒரு முறை வரல அவர், 5 முறை வந்தார். ஒரு முறை வந்துட்டு போறதுக்கு அவர் 75 லட்சம் ரூபாய் செலவு, 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் ஜெயிலிருந்து வெளியில் வரக்கூடாது. இப்படி எல்லாம் செய்கின்ற ஆட்சி நம்முடைய உயிர் நாடி பிரச்சனை, 5 கோடி மக்களுடைய குடிநீர் பிரச்சனை, 25 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் பிரச்சனை. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்போம். தமிழக அரசு, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கின்ற வரை, அந்த வேகதாதானே அந்த திட்டத்தை கட்டடக அரசு ரத்து செய்கின்ற வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லி, இந்த தொடர் முழக்க போராட்டத்தை வெற்றிகரமாக நல்ல சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய AK மூர்த்தி அவர்களுக்கும் மற்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.